இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காற்று கென்னவேலி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்கள் போயிட்டு இருந்துச்சு. இதுவும் ஒரு நல்ல சீரியல் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அது முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அபியும் ஆனந்தையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்கெல்லாம் பதறி போய் அம்மா எங்களை விட சொல்லுங்க, பாப்பா விட சொல்லுங்கப்பான்னு ஒவ்வொருத்தங்களா போய் அப்பா கிட்ட பெரியப்பா கிட்டலாம் போகிறாங்க. ஆனால் அவங்க அண்ணன் கிட்ட போகும்போது ஆல்ரெடி சூர்யா ஒரு மாதிரி முடிவு பண்ணுறாரு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா எதுவுமே பதிலே சொல்லலை, என்ன அண்ணா பேச மாட்டாருன்னு இவங்க பயந்துகிட்டே இருக்குங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து சௌமியாவும் வெண்ணிலாவும் வந்துடுறாங்க. வெண்ணிலாவுக்கு இந்த விஷயம் தெரியாமலே முடிச்சிருவாங்க போல நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது அடித்தது மாதம் தான் அப்படின்னா அவங்க அடிச்சிடுறாங்க. சௌமியா போய் ஏங்க இப்படி பண்ணிங்கன்னு அவங்க அடிச்சுட்டாரு, சட்டக்காலெல்லாம் பிடிச்சி தூக்குறாங்க. அந்த நான் வந்து அப்படியே ரிஜிடாகவே இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தேகப்படாம உங்களை மேலே சந்தேகப்பட்ட போது கூட அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், வேண்டிக்கிட்டே இருந்தேன், கடைசியாக அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்க சொல்லி தான் அடித்தாங்களான்னு அபியும் ஆனந்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ சொல்லுமா அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி நம்மலாம் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க வெண்ணிலா, அவங்களும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி விஸ்வாட்டர் சுயோ சொல்கிறாரு. இந்த பொண்ணு மாறனை பற்றி, மாறன் கால் உடைஞ்சதை பற்றி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அது என் மாமாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விசாரித்து எது உண்மையோ தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அதோட வந்து அப்போ நீங்கள்லாம் கிளம்புங்க, அந்த பொண்ணே சொல்லிடுச்சு நான் விசாரிக்கணுங்கிறாங்க. விஸ்வா வந்து நம்மளை விடமாட்டேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல வெளில போங்க எல்லாரும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க வெளில போகிறாங்க. அபியும் ஆனந்தியாக எழுதிட்டே உள்ளே இருக்காங்க. அபியும் ஆனந்தி மாதவன் மட்டும் இப்போ ஸ்டேஷனில் இருக்காங்க. இங்கே பானு அப்படியே கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம், தான் பொண்ணுங்களை தான் வளர்க்கவும் முடியல, அதே வீட்டில் இருந்தால் கூட அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சு ஸ்டேஷனில் வந்து ஆள் வந்துருவாங்கன்ட்டு போய் பண்ண வீட்டில் தங்க வைக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அப்போ சூர்யாவும் விஸ்வாவும் வந்தோடனே சூர்யாட்ட வந்து என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு திருப்பி அவங்க கேட்குறாங்க. கேட்டால் அவங்க வந்துட்டாங்களா அங்கே தான் நிற்கிறாங்களா நான் திட்டுவேன் பயந்துட்டு இருக்காங்களானா இல்லை ஸ்டேஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே வந்து இது சத்தமாக பேச வேணாம் மீனாட்சி வருத்தப்படுவான்னு சிவானந்தம் சொன்ன உடனே செம கடுப்பாயிட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான், என் பிள்ளை அவங்கள்ட்ட இருந்து என்கிட்டருந்து பிரித்து அவங்களே வளர்த்து அவங்க வளர்ப்புங்கிறாங்க. அந்த வளர்ப்பு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியாதாப்ப அவங்க முதல்ல இப்போ கீழே வரணும், இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வநாதன் ஏய் என் அண்ணி எப்போ தப்பாக பேசுகிறேன் அடிக்கலாம் போகிறாரு, என்ன அடிச்சு என்ன அடிச்சு கொண்டுருங்க, வேணாம் என் பொண்ணுங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க என்ன கொண்டுருங்க, ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் அதுதானே அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஆள் ஏதோ பொய் சொல்கிறான்னு விஸ்வா சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ சூர்யா உள்ளார வந்துட்டு அவர் தான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அது இல்லைனா அப்புறையே மாதவன் அர்த்தராத்திரியில் கூட நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் பெரியப்பா அப்படின்னோடனே அவர் சிவானந்தமும் ஷாக் ஆகிடுறாரு, விஸ்வாவும் ஷாக்கு. அதோடு வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த சூர்யா இருக்க மாட்டார் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, இன்றைக்கி எபிசோடு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.